பாவம் தனியா எல்லாத்தையும் பேக் பண்ணிருப்பாரு, எனக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்திருப்பாரு. என்னாலதான் நேரம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறதை விட கிடைச்ச நேரத்தில் சந்தோஷமா இருக்கலாம். நம்ம கிடைச்சிருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தை மறக்க முடியாத நேரமா மாத்துவோம். ஒரு நிமிஷம் எங்க போறீங்க? கொஞ்சம் இருக்க பொறுமையா இருங்க. வர எங்க எங்க போறீங்க? வர இருங்க. VHA 103-2. என்ன பண்றீங்க சந்தியா? நீங்க இதெல்லாம் திஷா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்து போறாங்க. நீங்க சூடா அந்த காஃபி குடிங்க குடிங்க. அப்புறம் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்தே போயிட்டேன். அம்மாவும் என் கூட துபாய்க்கு வராங்க தெரியுமா? என்ன இப்ப நடந்துச்சு? சாயந்தரம் அம்மா கடைக்கு வந்தாங்க, அப்பதான் நானும் உங்க கூட வரேன்னு அம்மா சொன்னாங்க. அத்த உங்க கூட ஊருக்கு வர்றது ரொம்ப நல்லதா போச்சு, இல்லைன்னா நீங்க திரும்ப ஊருக்கு வர வரைக்கும் அம்மா டென்ஷன்லயே இருப்பாங்க. அது உண்மைதான். சந்தியா இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கோங்களேன். பரவாயில்லையேங்க, காஃபி ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்படியா? இங்க காட்டுங்க. ஆமாம் சந்தியா, காஃபி உண்மையாகவே ரொம்ப டேஸ்டாக தான் இருக்கு. அப்புறம் சந்தியா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அதாவது நான் ரெண்டு மூணு தடவை ஜாக்கிரிட்ட பேச முயற்சி பண்ணேன், அவர்கிட்ட பேசுறதுக்கு நான் ஒரு நல்ல டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? ஆமாங்க, நீங்கள் என்கிட்ட ஃபோனில் கூட சொன்னீங்களே. ஆனால் ஜாக்கிரிட்ட நீங்கள் எப்படி பேசுனீங்க? ஒரு பேப்பரில் ABCD இதெல்லாம் எழுதி அவர் சைகை பண்ணுறதை வச்சு அந்த எழுத்தை மட்டும் பேனால ரவுண்ட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த பேப்பர் உங்களுக்கு காட்டுறேன். சந்தியா, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி
ஒவ்வொரு நிமிஷமும் நான் மறக்க முடியாத நிமிஷமா மாறணும். உங்களோட ஆசீர்வாதம் வேணும். சரோஜா, இவருக்கு இப்ப என்னாச்சு? இதோ வரங்க. ஆண்டவா, கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சவிதா. உங்களை மாதிரி படிச்ச பொண்ணுங்க எங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கு உதவி செய்யணும் நினைச்சது பெரிய விஷயம். இல்லனா நாங்க வீடு வீடா போய் எங்க கூட வேலை பாருங்கன்னு வற்புறுத்த வேண்டியதா இருக்கும். நமக்கு நடக்கிற அநியாயத்துக்கு குரல் கொடுக்க தட்டி கேட்க வேண்டியதா இருக்கு. ஆமா ஆண்டி, பேங்க்ல இருந்து ஏன் இன்னும் வரல? சரியான நேரம் பார்த்துதானே இவங்களெல்லாம் நான் இங்க வர சொன்னேன். நான் பார்த்து பார்த்து செஞ்ச விஷயம் வேஸ்ட் ஆக கூடாது. அவருக்கும் நைட் ஷிஃப்ட் போறதுக்கான டைம் ஆயிடுச்சு. நான் உனக்கு 50,000 ரூபாயை பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன். நான் இன்னைக்கு பேங்க் போய் பார்த்தா அதில் எந்த பணமும் டெபாசிட்டே ஆகலையே. பணம் எங்க போச்சு? ஒருவேளை நீ ஷாப்பிங் ஏதாவது பண்ணிட்டியா? இல்லை இல்லை, நான் எதுக்கு ஷாப்பிங் பண்ணுறேன் ஆண்டி? அது வந்து உங்களுக்கு தான் தெரியும்ல,
மோகன் அண்ணாக்கு வேலை இல்லை, அதனால அம்மா கிட்டேயும் பிரீத்தி அண்ணிக்கிட்டேயும் கேட்கறதுக்கு அவருக்கு பிடிக்கல. அதனால தான் நான் அவருக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். இங்கே பாருங்க ஆண்டி, நிச்சயமாக அவருக்கு பணம் கையில் கிடைச்சதும் நம்ம கிட்ட கொடுத்துருவாரு, அதுக்கு நான் கேரண்டி. சவிதா, கொடுக்கறதுக்கு முன்னே ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, அந்த பணம் என்னோடது இல்லை, என் தங்கச்சியோடது. அவ ஊருக்கு போகும்போது என் கையில் பணத்தை கொடுத்துட்டு போனான், இப்போ அவ திரும்பி வந்துட்டா, நான் என்ன சொல்றது? ஆண்டி, ஒரு தங்கச்சியா நான் என் வேலையை செஞ்சேன், அதுக்கு போய் நீங்க இப்படி திட்டுறீங்க என்ன? சரி, உங்களுக்கு உங்க பணம் தானே வேணும், இருங்க எடுத்துட்டு வந்து தரேன். நான் இப்ப முழிச்சுக்கிட்டே கனவு கண்டுட்டு இருக்கேங்க. எனக்கு என்னமோ காது ஃபுல்லா சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. என்ன சத்தம் சந்தியா? சூர்யா 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 சூர்யா, எல்லாரும் உங்க பேரை சொல்லிதான் சத்தமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வெற்றியான நாளுக்காக தான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேங்க. என்னங்க, இனிமே உங்க பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரிய போகுது பாருங்க. அப்படியா? இன்னொன்னு கனவு முடியலங்க. துபாய் ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நீங்க பண்ற ஸ்வீட்டை சாப்பிட்டு எல்லாரும் மெய் மறந்து போயிடணும். உங்களை அப்படி புகழோட உச்சிக்கே கொண்டு போயிடணும். நீங்க ஏன் தளவுக்கு உயரமா இருக்கணும் தெரியுமா? இந்த உலகத்திலேயே அதிகமான உயரம். அப்படியா? உண்மையதாங்க சொல்றேன், இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆனா எனக்கு என்னமோ வேற ஏதோ காதல கேக்குது சந்தியா. என்ன? ரொம்ப சக்தி வாய்ந்த தாய் தான். அம்மா தான் சொன்னாங்க, அவங்களோட மருமக, அதாவது என்னோட மனைவி, அவங்க கையில் இதை கொடுத்து என் கையில் கட்ட சொன்னாங்கம்மா. ப்ளீஸ் கட்டி விடுங்க. கண்டிப்பாக கட்டி விடுறேங்க. ஏஎஸ்பி சந்தியா, கண்ட்ரோல் ரூம் காலிங். ஏஎஸ்பி சந்தியா, ஏஎஸ்பி சந்தியா கேட்குதா? கண்ட்ரோல் காலிங். ம், போங்க, பரவாயில்ல போங்க. ஹலோ 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 கேக்குதா? பாவ சவிதா ஏதோ டென்ஷனாவே இருக்கா. மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏதோ பண பிரச்சனை போல இருக்கு. இந்தாங்க உங்க பணம். நல்லவேளை மோகன் அண்ணா இன்னைக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. சவிதா, இதுல ஏதோ கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. பாக்கி பணம் பாருங்க ஆண்டி, மோகன் அண்ணனால எவ்வளவு புரட்ட முடிஞ்சதோ அவ்வளவுதான் கொடுத்திருக்காரு. 25,000 ரூபாய் தானே? அவர் கண்டிப்பா உங்களுக்கு உங்க பணத்தை கொடுத்துருவாரு. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன். சவிதா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. பணத்தை முழுசா கொடுத்துருக்கணும்ல. அவன் என்ன கஷ்டத்துல இருக்கானோ அது எனக்கு தெரியாது. நான் கொடுத்த 50,000 ரூபாய் எனக்கு முழுசா வேணும். நீ அவனுக்கு போன் பண்ணி கேளு, இன்னைக்கே பாக்கி பணத்தை கொண்டு வந்து தர சொன்னாங்கன்னு சொல்லு. ஆண்டி, உங்களால எப்படி இப்படிலாம் நடந்துக்க முடியுது? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க சொன்ன பணத்தை நான் வாங்கி கொடுக்கறேன். அதுக்காக என் வீட்டு ஆளுங்களை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். சவிதா, என்ன நீ புதுசா நாடகம்லாம் பண்ற? எந்திரி. ஆண்டி. என்னமா அதெல்லாம்? நீங்களும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குறீங்க? உங்க மருமக அந்த அளவுக்கு கெஞ்சிரா அதை கூட கண்டுக்க மாட்டீங்க? நீங்க இந்த பொண்ணு கிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்க. உங்களை மாதிரி பொம்பளைங்க தான் இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்திட்டு இருக்கு. நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். என்ன சொல்றீங்க நீங்க? நான் வரதட்சணை கேக்குறேனா? என்ன நடக்குதுங்க? நீங்க எங்க அம்மா கிட்ட இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க அம்மா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்க உங்க மருமகளை மிரட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கே உங்க அண்ணன் கிட்ட கேட்டு 25,000 பணம் வாங்கிட்டு வாங்கறாங்க. பாவம் அந்த பொண்ணு கால் நல்லா விழுந்து கெஞ்சறான். நான் சவிதா கிட்ட சொல்லி 25,000 ரூபாய் பணம் கேட்டது என்னவோ உண்மைதான். ஆனா அந்த பணம் என்னோடது. அதை சவிதா அவங்க அண்ணனுக்கு கடனா கொடுத்துருக்கா, அதனாலதான் என்னோட பணத்தை நான் கேக்குறேன். திலீப், இங்க பாருங்க, அத்தை சொல்றது எல்லாமே உண்மையான விஷயம்தான். நான் உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
நீங்க தயவு செஞ்சு எங்க வீட்டு விஷயத்துல தலையிடாதீங்க. இது நான் வாழ்ற வீடு, அப்புறம் நான் இங்க இருக்க முடியாது. பாவம் அந்த பொண்ணு அத்தனை அநியாயத்தையும் தாங்கிக்கிட்டா உங்க மாமியாருக்கு எதிராக எதையும் சொல்ல மாட்டேங்கிறா. பயப்படாத சவிதா, நான் உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டா தான் இருப்பேன். ஆமா சவிதா, நீ பயப்படாத, நாங்க உங்க கூட தான் இருக்கோம். வாங்க, நம்ம எல்லாரும் போய் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். ஆ வாங்க போலாம். ஆ தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. எனக்கு இப்ப யாரோட உதவியும் தேவையில்லை. கொஞ்சமாவது வெக்கப்படுங்க. இவ்வளவு அநியாயம் நீங்க பண்ணியும் உங்களுக்கு எதிராக அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறா. உங்களுக்கு கடைசியா வார்னிங் கொடுக்கறோம். இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி தப்பு பண்ணீங்கன்னா நாங்க எங்க பாணியில கவனிப்போம். இனிமேயும் இந்த மாதிரி அநியாயம் பண்ண நாளைக்கு வர பேப்பர்ல உங்க மூஞ்சிதான் வரும். சொல்றது புரியுதுல்ல? எல்லாரும் வாங்க போலாம். வாங்க வாங்க. ஆண்டி இங்க பாருங்க, வந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. நான் கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்ன பணம் கேட்டு தொல்லை பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறது? என்னால இதுக்கு மேலே எங்க வீட்டுல பணம் கேட்க முடியாது ஆண்டி. இன்னொரு விஷயத்த நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை எங்க வீட்டு ஆளுங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னா உங்களுக்கு எங்க வீட்டுல என்ன மரியாதை இருக்கோ சொல்லுங்க. இங்க பாருங்க திலீப், எனக்கு தெரியும் நீங்க உங்க அம்மா மேல நிறைய மரியாதை வச்சிருக்கீங்க, பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா அதே மாதிரி அன்புதான் நானும் எங்க அம்மா மேல வச்சிருக்கேன். அவங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்களே சொல்லுங்க, என்னோட மாமியார் என்கிட்ட அடிக்கடி பணம் கேக்குறாங்கன்னு எப்படி நான் எங்க அம்மா கிட்ட சொல்றது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் 50,000 ரூபாய் பணத்தை பத்தி சொல்லியிருந்தேன். அதை நான் பெருசாவும் எடுத்துக்கல. ஆனா இப்ப நீங்க முடிவு பண்ணி ஆகணும், யாரு சரியானவங்க யாரு தப்பானவங்கன்னு. இன்னைக்கு வீட்டுல நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்து எனக்கு தான் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னோட குடும்பம் என்னைக்குமே சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு தான் என்னோட ஆசையே. ஆனா பிரச்சனை இவ்வளவு பெருசாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ சொல்றது சரிதான் திலீப், நான் என் சார்பா எல்லா முயற்சியும் பண்ணேன். சொல்ல போனா உன்னை விட அதிகமா முயற்சி செஞ்சேன். நம்ம குடும்பம் எப்பவுமே பிரியக்கூடாதுன்னு ஒன்னா இருக்கணும்னு நினைச்சு. ஆனா இப்போ நானே சொல்றேன், நீயும் சவிதாவும் எங்களை விட்டு போயிடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நான் தினமும் என்ன ஆகுமோன்ற கவலையோட இருக்க முடியாது. நான் என்னோட ஒரே ஒரு மகனை பிரிஞ்சு இனி இருக்கிறதுக்கு பழகிக்கிறேன். ஆனா உங்க ரெண்டு பேரோட உறவு எப்பவுமே நீடிச்சிருக்கணும். முதல்ல இங்க இருந்து போயிடுங்க, முதல்ல உன் பொண்டாட்டி இங்க இருந்து கூட்டிட்டு போ. இதுக்கப்புறம் என் மனசுக்கு நானே ஆறுதல் சொல்லி தேத்திக்கிறேன். எனக்கு மகனே இல்லை. சூர்யா நான் உள்ள வரலாமா? வாங்க வாங்க உள்ள வாங்களோ. இங்க பாத்தீங்களா, ஃபுட் ஃபெஸ்டிவல்காக நான் இந்த ஸ்பெஷல் டைப் மக செய்ய சொல்லியிருக்கேன். அழகா இருக்குல்ல? நான் ஒன்று பண்றேன், நான் இதை உங்களோட லேப்டாப் பேக்ல வச்சிடுறேன், அப்பதான் இது உடையாம இருக்கும். சரி சரியா? நம்ம நினைச்ச நேரத்துல தான் ராஜ்குமாருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்துடுவேன். ஓவர் சார். சூர்யா நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன். சரி. சந்தியா கொஞ்சம் இங்க வாங்களேன், ட்ரெஸ் நல்லா இருக்கா பாருங்க. இது இப்படி தானே? ஓகேவா? ரொம்ப அழகா இருக்கு. அனாம் ஒரே ஒரு குறை இருக்கு. குறையா? என்ன?
ஒரே நிமிஷம் இருங்க. இப்பதான் பெர்ஃபெக்டா இருக்கு. உங்க கூட நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிடணும். நீங்க திரும்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் நானும் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன்ல. நீங்க இங்க இருந்து ஃபிளைட்ல போய் உட்கார்றதுல இருந்து அங்க போய் சேர்ற வரைக்கும், அதாவது இங்க திரும்ப வர வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரெக்கார்ட் ஆகணும். நீங்க அங்க போய் எடுக்கிற எல்லா போட்டோஸையும் எனக்கு மெயில் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களை மிஸ் பண்ணாம உங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கும். சந்தியா, நீங்க என் வாழ்க்கையில எப்பவும் ஒரு முக்கியமான அங்கம் தான். அது என்னைக்கு மாறவே மாறாது. எனக்கு என்னமோ திடீர்னு என் மனசு இங்கே விட்டு போற மாதிரி இருக்கு. Thank you.